இல்ல கேர்ள்ஸ் பாத்ரூம் வசதி இல்ல பாய்ஸ் பாத்ரூம் வசதி இல்ல சீலிங் வந்து மழை பெஞ்சா தண்ணி லீக் ஆகுது தண்ணி அந்த அந்த சீலிங் கிராக் ஆகி மேல வந்து அப்படியே ஒரு இது அப்படியே கட்டி சிமெண்ட் கட்டி மாதிரி கீழே வந்து எக்ஸாம் டைம்ல வந்து மிட்டர்ம் எக்ஸாம் டைம்ல குவார்டர்லி ஹாஃப்லி எக்ஸாம் டைப்ல வந்து விழுந்தது விழுந்ததுக்கு நாங்க சொன்னோம் இந்த மாதிரி பண்ணணும்னா எல்லா 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 ஸ்டூடெண்ட்ஸும் உட்காடுறாங்களா உங்களுக்கு உனக்கு மட்டும் என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்களுக்கு பிரச்சனை வருமா வராமான்னு அவங்க அமைதியா இருந்துட்டாங்க பெருனா இந்த பாத்ரூம்ல வந்து சுத்தம் பண்றதுக்கு யாரையாச்சும் கூப்பிட்டு வந்தா அவங்களை வந்து தகாத வட்டல ஒரு மேல திட்டி அனுப்பி விடுறாங்க எல்லாரையும் வந்து மதிக்க மதிப்பு கொடுக்க மாட்டாங்க டீச்சர்ஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க ரெண்டு கேர்ள்ஸ் வந்து கூப்பிட்டு வந்து தகாத வார்த்தை வேலை செய்ய சொல்லி அவங்க செய்ய மாட்டேன்னு சொல்லி தகாத வார்த்தையில திட்டி அனுப்பி விட்டுருக்காங்க அது சொல்ல முடியாது ரொம்ப கெட்ட வார்த்தையில திட்டி அனுப்பிட்டுருக்காங்க கிளாஸ பெருக்க சொன்னா பெருக்க மாட்டோம்னு கேர்ள்ஸ் சொன்னதுக்கு அவங்க திட்டி அனுப்புறாங்க நான் சொன்னா என்ன எதுவும் திட்ட மாட்டாங்க ஏன்னா எங்க அம்மா சப்போர்ட் இருக்கு அதனால திட்ட மாட்டாங்க அந்த கேர்ள்ஸ் எல்லாம் அம்மா அப்பா எல்லாம் பெருந்த தினமும் வேலைக்கு போயிடுறாங்க அவங்க யாரும் ஏன்னு வந்து கேட்க மாட்டாங்க அதனால அவங்க எல்லாம் வந்து வீட்டுல போய் சொன்னாலும் அவங்களால கேட்க முடியாது ஏன்னா எல்லாரும் தினமும் வேலைக்கு போயிருவாங்க அவங்க வந்து சொல்றாங்க இப்ப வந்து நிறைய பேர் பேசிட்டு போயிருந்தாங்க போன வருஷம் வந்து நவம்பர் நவம்பர் டிசம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல வந்து கனமா மழை பெஞ்சப்ப இங்க தண்ணி நின்றுது ரெண்டு மாசத்துக்கு தண்ணி எடுக்கவே இல்லை அப்படியேதான் இருந்தது கொசுலியும் பூச்சி பள்ளி அதுலயும் தான் நாங்க கிளாஸ்ல போயிட்டு வந்தோம் யாரோ வந்து சத்துணவத்தை இருந்து முட்டையெல்லாம் எடுத்து கிளாஸ் ரூம்க்குள்ள அடிச்சிருக்காங்க யாருன்னே தெரியல ஸ்கூல்ல கூட்டிட்டு போக மாட்டாங்க சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தா கிரிக்கெட் விளையாடுறாங்க பேருன்னா வெளியாட்கள்லாம் உள்ள வந்துட்டு குடிக்கிறது சிகரெட் குடிக்கிறது எல்லாம் பண்றாங்க உடனே ஸ்கூல்ல கூட்டிட்டு போக சொல்லுங்க அவ்வளவுதான் எல்லா பெருக்க வைக்கிறாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தினமும் பெருக்கிறதா இருக்கு நைட்ல வந்து யாரு வராங்கன்னு தெரியல எல்லாம் ஃபேனு எல்லாமே உடச்சி வச்சிருக்காங்க இந்த கேட் எல்லாம் திறந்தே இருக்கு அப்புறம் யாருனாலும் பெருக்கிற ஆள் வரலன்னா கேர்ள்ஸ் எங்களை எல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஒரு கிளாஸ்ல இருந்து கூப்பிட்டு பெருக்க வைக்கிறாங்க கிரவுண்ட் எல்லாம் பாத்ரூம் திறந்தா கூட ரொம்ப நாத்தம் அடிக்குது எங்களால இருந்தா கூட போக முடியல அர்ஜென்டா வந்தா கூட வீட்டுல போய் போக முடியுது இந்த பாத்ரூம்ல யாராலுமே போக முடியல ஒரு சில பேர் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க எங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா பாத்துக்கலான்றாங்க பெருக்க வரவங்களை கூட அசிங்க அசிங்கமா கே திட்டி அனுப்பிடுறாங்க தகாத வார்த்தையில திட்டி அவங்களையும் நல்லா திட்டுறாங்க அவங்க பர்மிஷன் கேட்டா கூட அசிங்க அசிங்கமா கேக்குறாங்க எச்எம் ரூம்க்கு எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா எச்எம் கிட்ட சொல்ல போனா ஏப்போ சனி ஒன்றான்றாங்க செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க